இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 10-17 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிறைவாக பெறுவார், மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்களால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே விண்ணரசின் மறைபொருளை அறிய நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. எனவே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதோ இந்த நேரம் வரை நாம் இறை வார்த்தையை வாசிக்கிறோம். அந்த இறை வார்த்தையை குறித்து நமக்கு பலர் சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய அனுபவத்தின் வழியாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்கிறோம். இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் வழியாக நாம் இறைவனை, அவருடைய திட்டத்தை, அவருடைய வெளிப்பாட்டை நாம் புரிந்து கொள்கிறோம். இவற்றிற்கெல்லாம் இந்த நாளில் நன்றி செலுத்துவோம். இன்னும் சிறப்பாக ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே சொல்லுகிறார், உள்ளவருக்கு கொடுக்கப்படும் என்று, இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று. உள்ளவருக்கு கொடுக்கப்படும் என்றால் யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் இறை நம்பிக்கை இருக்கிறதோ, யாரிடத்திலெல்லாம் அந்த ஆழமான உறுதியான இயேசு மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று இருக்கிறதோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த விசுவாசம் இல்லாதவர்களுக்கு ஏற்கனவே இருப்பதும் உள்ளதும் எடுக்கப்படும். தாளந்து ஓமையிலே இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கொடுக்கப்பட்ட தாளந்தை புதைத்து வைத்து கொண்டு அதை பயன்படுத்தாமல், அதை அதிகப்படுத்தாமல் வைத்திருந்த அந்த நபரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகள் கண்டடைவார்கள். இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும், இதோ 12 ஆண்டுகளாக நான் போராடி கொண்டிருக்கிறேன், இந்த போராட்டம், இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இயேசுவினுடைய உடையை தொட்டால் அந்த பெண் உடனே நலமானாள். நம்பிக்கை உள்ளவருக்கு கொடுக்கப்படும். பார்வையை இழந்திருந்த பர்த்திமேயு, ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவை அழைத்தார். நம்பிக்கை உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். அவர் பார்வையை பெற்றார்.
நூற்றுவர் தலைவர். இதோ நான் 100 பேருக்கு அதிகாரியா இருந்தாலும் வா என்றாலும் போ என்றாலும் மனிதர்கள் வந்து என்னுடைய ஆணைக்கு இணங்க வந்தும் போயும் இருந்தாலும், நோயை நீக்குவதற்கு நோயை போக்குவதற்கு ஆண்டவரிடத்தில் இயேசுவிடத்தில் மட்டுமே அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கையோடு இயேசுவை தேடி வந்தார். நம்பிக்கை உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் ஆசி பெற்றார். ஆபிரகாம் இதோ ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் செய்து கொண்டே இருந்தார். கேள்வியை எழுப்பாமல் செய்து கொண்டிருந்தார். எனவேதான் ஆண்டவர், நீயே ஆசியாக விளங்குவாய், உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணல்களைப் போலவும் விண் மீன்களைப் போலவும் பெருக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நம்பிக்கை உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் உள்ளதும் எடுக்கப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த ஒரு காரியத்திலே இறங்கினாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நீங்கள் நம்பிக்கையை இழந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. உறுதியான நம்பிக்கையோடு மன உறுதியோடு இருங்கள். வாழ்க்கையிலே தொடர்ந்து நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கையை இழந்து விட்டால் என் அன்பு பிள்ளைகளே எல்லாம் முடிந்து போய்விடும். உறுதியோடு இருங்கள். முயற்சி செய்வதை முடிக்கும் வரை இறுதி தோல்வி என்பதே கிடையாது. முயற்சி செய்து கொண்டே இருங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உள்ளவருக்கு மன உறுதியும் நம்பிக்கையும் உள்ளவருக்கு இன்னும் கொடுக்கப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவரைத்தான் நம்பியிருக்கிறேன், நான் தொடர்ந்து முயற்சி செய்கிறேன், ஆனாலும் கூட இதோ எனக்கு நான் விரும்பிய வெற்றி கிடைக்கவில்லையே, இதோ என்னுடைய குடும்பம் உயரவில்லை முன்னேறவில்லையே, இதோ என்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை தரம் உயரவில்லையே என்று நீங்கள் ஒருவேளை இப்பொழுது சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எத்தனையோ நேர்மையாளர்கள் நல்லவர்கள் கடவுளுடைய பணியாளர்கள் நீங்கள் காண்பவற்றை காண்ப விரும்பினார்கள், ஆனால் அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆம், பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், எத்தனையோ இறைவாக்கினர்கள் கடவுளுடைய மனிதர்கள் மீட்பரின் வருகைக்காய் காத்து கொண்டிருந்தார்கள், ஆவலோடு இருந்தார்கள், ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளை அவர்களால் மீட்பரை காண முடியவில்லை, அதற்குள்ளாய் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் பாவிகளா? இல்லை, அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை, இதோ நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. இதோ ஆண்டவர் இயேசு பேசிய வார்த்தைகள் நம்மிடத்திலே இருக்கின்றன. இதோ அந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ உலக முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நற்கருணையின் வடிவிலே நம்மத்தில் பிரசன்னமாயிருக்கிறார். திருப்பலியிலே வருகிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார். நாம் பேறு பெற்றவர்கள், நாம் ஆசி பெற்றவர்கள். காலம் நம்மை பாக்கியவான்களாக ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறது. எனவே அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோம். காலம் நிச்சயமாக நமக்கு ஒரு பதிலை சொல்லும். ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்வோம். இறைவன் நம்மை உயர்த்துவார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. விண்ணரசின் மறைபொருளை அறிய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே இயேசுவே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உமை ஆராதிக்கிறோம். இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த நேரம் வரை நீர் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். நீர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர். நன்றி இயேசுவே. ஆண்டவரே, இதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில் வளரும்படியாய், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உம்மீது இன்னும் அதிக விசுவாசத்தோடு வளரும்படியாய் நாங்கள் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். எங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து நாங்கள் கைவிட்டு விடாமல் செய்து வருகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு வெற்றியை தாரும். பல தடைகள்
பல ஏமாற்றங்கள் பல தோல்விகளுக்கும் மத்தியிலும் ஆண்டவரே உம்மையே நம்பியிருக்கிறோம், நீர் எங்களை உயர்த்துவீராக. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்னவரே, எங்களோடு இருப்பவரே, இந்த நாளிலே நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் விரும்பும்படியான வெற்றியை தருவீராக. நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியை தருவீராக. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ எங்களுக்கு தேவையான நலன்களை தரும் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் அந்த கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலையை தாரும். தீய பழக்க வழக்கங்களில் சிக்கிக்கொண்டு வெளியில் வர முடியாமல் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகள் விடுதலை பெறும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் வீடு கட்டி முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இயேசுவே உம்மை நம்பி தங்களுடைய உழைப்பினால் கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த வீட்டை முழுமையாய் கட்டி முடிக்கும்படியாய் நீர் உதவி செய்வீராக. நீதி மன்றங்களை நாடியிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வழக்குகளிலிருந்து நீர் வெற்றியை தாரும். இந்த நாட்டிலே அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் வளரும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் வளரும்படியாய் நீர் ஆசீர்வதியும். நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர், நீர் எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர், நீர் எங்களை வழிநடத்தி வருகிறீர் என்பதை நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் உமக்கு சாட்சிய வாழ்வு வாழ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா? எங்கள் மீட்பராகிய அதை உயர்த்து இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம், ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை நான் அன்போடு நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இந்த நாளிலும் நீங்கள் நம்முடைய தமிழ் கத்தோலிக் டிவியின் சார்பாக நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய நம்ம மாதா இவள் என்ற அன்னை மரியாளினுடைய அந்த பாடலை கேட்டு மகிழவும், இன்னும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் இவர்களுக்கு அனுப்பி வைத்து இன்னும் அதிகமானோர் அன்னையினுடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாய் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த பாடலுக்கான லிங்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலே நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதை இன்னும் அநேகருக்கு பகிர்ந்து அநேகர் காணும்படியாய் கேட்கும்படியாய் நீங்கள் உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.